அந்த குடியிருப்பு பகுதி முழுவதும் வெள்ள நீர் சூழ்ந்து மக்கள் வீட்டிலிருந்து வெளியேற முடியாத ஒரு சூழ்நிலையை நான் இன்றைய தினம் காலையில் சென்று பார்த்தேன். ஊடகம் பத்திரிகைகளும் அதை படமாக பிடித்திருக்கின்றார்கள். அது இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்றைக்கு தூத்துக்குடியில் நிலவிக் கொண்டிருக்கின்றது. இந்த அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த திட்டத்தை வேகமாக துரிதமாக செயல்படுத்தி முடிக்கப்பட்டிருந்தால் அந்த ஓடையின் வழியாக இன்றைக்கு பெய்த மழை நீர் வேகமாக வடிய தொடங்கியிருக்கும், மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த விடியா திமுக ஆட்சியில் இப்படிப்பட்ட பணிகள் எல்லாம் முடங்கி கிடைக்கின்றது, வேதனை அளிக்கின்றது. அதேபோல அரசு பொதுப்படுத்தமனையில் இன்றைக்கு மழை நீர் தேங்கி அங்கே நோயாளிகள்லாம் அவதிப்படுகின்ற காட்சி பார்த்தோம். அதற்கு இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இன்றைக்கு மழை வெள்ளத்தால் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் தாழ்வான பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் எல்லாம் கனமழையில் வெள்ளத்தால் முழுகி சேதமடைந்திருக்கின்றன. ஆகவே அந்த வாகனங்களை பழுது பார்க்க அங்கங்கே அந்த நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு முகாம்கள் அமைத்து அந்த இருசக்கர வாகனங்கள் பாதிக்கப்பட்ட இருக்கின்றவர்களுக்கு அதை ரிப்பேர் செய்து கொடுக்கப்பட வேண்டும், பழுது பார்த்து கொடுக்க வேண்டும். அதேபோல 4 சக்கர கார்கள் இன்னைக்கு நான் தூத்துக்குடியில் பார்க்கின்ற பொழுது வகையில் ஓடை அருகிலே அந்த வீட்டுக்கு முன்பாக நிறுத்தப்பட்ட காரெல்லாம் நீரிலே முழுவதும் முழுகிவிட்டது. அதெல்லாம் சாதாரண மக்கள் அந்த காரை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் இன்றைக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த கார்களையும் அந்தந்த நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு பழுது நீக்கி கொடுக்க வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்துகின்றேன். அதேபோல இன்றைக்கு விவசாயிகள் இந்த கனமழையால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். விவசாயிகள் பயிரிட்ட இந்த நெற்பயிர்கள் எல்லாம் கனமழையால் தண்ணீரால் முழுகி அந்த பயிரெல்லாம் சேதமடைந்து விட்டது. அந்த சேதமடைந்த அந்த பகுதியெல்லாம் இன்றைக்கு அரசு அதிகாரிகளை கொண்டு வேளாண்மைத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் அவர்கள் மூலமாக ஆய்வு செய்து உரிய இழப்பீடு அந்த விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டும். அதை நம்பித்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த அரசு மெத்தன போக்கை விட்டுவிட்டு வேகமாக துரிதமாக செயல்பட்டு இன்றைக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 1 ஏக்கருக்கு 25,000 ரூபாய் தர வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்துகிறேன். அதேபோல இந்த திருநெல்வேலியில் தாமிரபரணி ஆற்றிலே அதிக வெள்ளம் வந்த காரணத்தினால் அதிக மழைப்பொழிவு திருநெல்வேலியில் ஏற்பட்டதால் 8 பேர் உயிரிழந்ததாக தெரிகிறது. அந்த 8 பேர் குடும்பத்திற்கும் அவர் வாழ்வாதாரத்தை முன்னிட்டு ஒவ்வொருவருக்கும் 10 லட்சம் ரூபாய் இழப்பீட்டை இந்த அரசு தர வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். அதேபோல சாலை தகவல் தொழில்நுட்பம்லாம் துண்டிக்கப்பட்டுகின்றது. ஆகவே மக்களுடைய பிரச்சனையே எங்கு சென்றாலும் தகவல் கிடைக்கவில்லை, சாலைகள் துண்டிக்கப்பட்டுகின்றது, சீர் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றார்கள். ஆகவே இந்த அரசு உடனடியாக சாலையை சீர் செய்ய வேண்டும், தகவல் தொடர்பை உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல ரயிலில் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் ரயில செல்லிட்டு சென்று கொண்டிருக்கும் பொழுது கனமழையால் அங்கங்கே நிறுத்தப்பட்டு விட்டார்கள். சுமார் ரயிலில் 1000 பேர் பயணம் செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு தேவையான உணவு அங்கிருந்து அவர் செல்லுகின்ற பகுதிக்கு வாகன வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்துகின்றேன். அது மட்டும் இல்லாமல் நான் தூத்துக்குடிக்கு போனேன், அங்கே வெள்ள பாதிப்பெல்லாம் பார்த்தேன், மக்களையும் பார்த்தேன். அதே போல திருநெல்வேலிக்கு வந்தோம், அங்கே வெள்ள பாதிப்பெல்லாம் பார்த்தோம். அங்கே இருக்கின்ற மக்கள் சொல்வது கிட்டத்தட்ட 3 நாட்களாக எங்களுக்கு உணவு கிடைக்கவில்லை, தண்ணீர் கிடைக்கவில்லை, குழந்தைகளுக்கு பால் கிடைக்கவில்லை, மருத்துவ சிகிச்சை கிடைக்கவில்லை என்று இந்த ஊடகத்தின் முன்னே அவர்கள் தெரிவித்தார்கள். ஆகவே இனியாவது இந்த அரசு தூங்கி கொண்டு இருக்காமல் விழிப்போடு வேகமாக துரிதமாக மக்களுடைய பிரச்சனை இது அரசியலாக்க நாங்கள் விரும்பல. மக்கள் உணவு இல்லாமல் 3 நாள் இன்னைக்கு பரிதவித்துக் கொண்டிருக்கின்ற காட்சி வெக்கக்கேடானது. இன்றைக்கு தொலைக்காட்சியில் பார்க்குறோம், ஊடகத்தில் பார்க்குறோம், பத்திரிகையில் பார்க்குறோம். இன்றைக்கு தலைமை செயலாளர் சீஃப் செக்ரட்டரி சொல்கிறாரு 600 போட் விட்டுட்டுன்னு சொல்கிறாரு. 1 போட் கூட அங்கே வரல. அங்கே இருக்கிற மக்கள்லாம் தண்ணியில் தத்தளிச்சிட்ருக்காங்க வீட்டில்.
அங்கிருந்து வெளியில் வர முடியல. இந்த காட்சி தான் பார்க்குறோம், ஊடகத்திலையும் பார்த்துட்டு தான் வந்தாங்க, நேரடியாக பார்த்தாங்க பத்திரிகையெல்லாம். அதே போல் அங்கே இருக்கின்ற மக்கள் எங்கள் இடத்துல தெரிவித்தது, 3 நாட்கள் ஆவது சாப்பிட்டு இன்னும் உணவு கிடைக்கவில்லை, எந்த அதிகாரியும் வந்து பார்க்கவில்லை, எந்த அமைச்சரும் பார்க்கவில்லை என்று சொல்கிறார். ஆனால் ஊடகத்தில் எல்லா அமைச்சரும் அழகாக பேட்டி கொடுக்குறாங்க. நாங்கள் போய் மக்களை பார்த்தோம், மக்களுக்கு தேவையான முதற்கட்ட பணிகள்லாம் செஞ்சோம், உணவு கொடுத்தோம், தண்ணி கொடுத்தோம், மருத்துவ சீத்திரம் நாங்கள் முகாமில் தங்க வச்சோம் என்று பச்சை பொய்யை பேசுகின்றது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது போர்க்கால அடிப்படையில் வேகமாக துரிதமாக மக்களுடைய பிரச்சனையை கவனத்தில் எடுத்துக்கொண்டு உணவை இனியாவது மக்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் அரசு. அதோட குழந்தைகளுக்கு தேவையான பால் பாக்கெட் கொடுக்க வேணும், பால் பவுடராவது கொடுக்க வேணும், குடிதண்ணீர் கொடுக்க வேண்டும். ஏன்னா மழை வெள்ளம் வந்த பிறகு குடிதண்ணீர் ஒரு கஷ்டத்து வந்து குடிதண்ணீர் பிரச்சனை ஏற்கனவே சென்னையிலே ஏற்படுது, அதையாவது இவர்கள் பார்த்துருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு இன்றைய முதலமைச்சர் என்ன சொல்கிறார், இந்திய வானிலை ஆய்வு மையம் சரியாக எங்களுக்கு சொல்லவில்லை என்றுகிறார். அவரெல்லாம் சரியாக தான் சொன்னாங்க, உங்களுடைய அரசு செயலற்று இருக்கின்றது, அதனால் மக்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால மக்கள் துன்பத்தில் வேதனையில் தத்தளித்து கொண்டிருக்கிற காட்சி பார்க்குறோம். அவள் ஏற்கனவே குஜ்ஜாம் புயல் வருகின்ற பொழுது ஒரு வாரத்துக்கு முன்பே வானிலை ஆய்வு மையம் தெளிவுபடுத்தி விடுது, ஒரு வாரத்துக்கு முன்பாகவே கனமழை பொழியும் என்று சொல்லிட்டாங்க, அப்போ நடவடிக்கை எடுக்கல, அதனால மக்கள் கடுமையாக பாய்ச்சாங்க. அதுக்கு பிறகாவது இந்த தென் மாவட்டத்தில் 4 மாவட்டத்திலையும் கனமழை பொழியும், அதிகனமழை பொழியும் என்று சொன்னாங்க. அதிகனமழைனா 21 சென்டிமீட்டருக்கு மேலே பெய்யும் சொன்னாங்க. அப்போ இந்த அரசு 14ஆம் தேதியே இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லிட்டாங்க, உடனடியாக வேகமாக துரிதமாக செயல்பட்டிருந்தா இந்த உணவு பிரச்சனைலாம் வந்திருக்காது, குடி பிரச்சனை வந்திருக்காது, இந்த பால் இல்லை என்ற பிரச்சனை வந்திருக்காது. ஆங்காங்கே படுகளை வைத்து எங்கெங்கெல்லாம் தண்ணிகள் அதிகமாக தேங்கியிருக்குதோ அங்கெல்லாம் மக்களை அங்கே அழைத்து வந்து முகாமிலே தங்க வச்சிருக்கலாம். எந்த முன்னெச்சரிக்கையும் எடுக்காத ஒரு அரசு இந்த விடியாத்தீமுக்கு அரசு. அதாவது டெல்லிக்கு நிவாரணம் கேட்க போல, இந்திய கூட்டணியில் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு தான் அவர் போனார். மக்களுடைய பிரச்சனை தீர்க்கிறதுக்காக போல, மக்களுடைய குறைகளை பாரத பிரதமர் தெரிவிக்க போல. அவருடைய நோக்கம் இந்திய கூட்டணி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணியில் எப்படி செயல்படலாம் அப்படிங்கிற கூட்டத்தில் கலந்து கொள்வது தான் டெல்லி சென்றார். மக்களுடைய பிரச்சனைக்காக போல, அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும், நீங்கள் செய்த ஊழல்கள் எல்லாம் மத்தியில் ஆட்சிக்கு வந்துவிட்டால் மறைக்கப்படலாம் என்ற அடிப்படையில் தான் அவர் செயல்பட்டார். நாட்டை பற்றியே கவலைப்படாத ஒரு முதலமைச்சர் இந்த முதலமைச்சர் தான். எப்பொழுது பார்த்தாலும் வீட்டு மக்களை பற்றி கவலைப்படுகின்ற ஒரே முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி இருக்கின்ற பொழுது ஏரி குளம் குட்டை எல்லாம் இன்றைய குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக ஆழப்படுத்தி கரைகளை பலப்படுத்தி நாங்கள் பாதுகாத்தோம். ஆனால் அந்த விடியாத்தீமுக அரசு அற்புதமான குடிமராமத்து திட்டத்தை கைவிட்டுட்டாங்க, அந்த ஏரிகளையும் பராமரிக்க கைவிட்டுட்டாங்க. அதனால் இன்றைய தினம் கனமழை பெய்கின்ற பொழுது ஏரி நிரம்பி ஆங்காங்கே இருக்கிற கரைகள் உடைத்து குடியிருப்பு பகுதியில் பூந்து விவசாய நிலங்களில் பூந்து கடுமையாக பாதிக்கப்பட்டு விட்டது. நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செயல்படுத்த வேண்டும். அது ஏற்கனவே மத்திய குழு வந்துட்டு போயிருக்கிறாங்க. இந்த அரசு நிவாரணம் வேற கேட்டிருக்குது, அந்த நிவாரணத்தை இந்த மத்திய அரசு வழங்க வேண்டும். இதில் அரசியல் பார்க்காம மக்களுடைய பிரச்சனையை பார்த்து மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை பாரத பிரதமர் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அதோடு இன்னொன்று என்னென்னா, சென்னையில் 3ஆம் தேதி குஜ்ஜாம் புயல் மாலையில் வந்தது,
அப்போ கனமழை பொழிஞ்சுது. அடுத்த நாள் 4ஆம் தேதி மதிய வரைக்கும் தொடர்ந்து மழை பெய்ஞ்சுது. அங்கங்கே வெள்ளம்லாம் தேங்கி நின்றுது. 3 நாள் கழிச்சு தான் அதிகாரியே உள்ளே போனாங்க, எல்லா பத்திரிக்கையும் தெரியும். 4ஆம் தேதி இரவு தலைமை செயலாளர் சொல்கிறாரு, சீஃப் செக்ரட்டரி சொல்கிறாரு, இப்போ தான் தேங்கி நீரை சென்னையில் ஆங்காங்கே தேங்கி நீரை புறநகர், சென்னை புறநகர் பகுதி மற்றும் சென்னை சுற்றியுள்ள இந்த 3 மாவட்டம் செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தேங்கி நீரை அகற்றுவதற்காக என்எல்சி நிறுவனத்திலிருந்து ராஜித மின் மோட்டாரை கொண்டு வரும் சொல்கிறார். அது வரைக்கும் எந்த முன்னேற்பாடும் இல்லை, எந்த அதிகாரியும் போய் ஆய்வு செய்யலை, அங்கே போய் என்ன மழை பாதிப்புன்னு கூட பார்க்கல. ஆனால் 5ஆம் தேதி இங்கே டிஆர் பாலு நாடாளுமன்றத்தில் பேசுகிறார், என்ன நிவாரணம் கேட்குறார், எவ்வளவு 6,230 கோடி, என்ன ஆய்வு செய்யாத எப்படி நிவாரணம் கேட்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். பத்திரிகையாளர் ஊடகங்கள் மூலமாக மக்களுக்கு தெரிவிப்பது, அதிகாரிகளும் போகல, தண்ணியும் வடியில, எப்படி சேதத்தை மதிப்பிட முடியும்? ஆக இதெல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஏதோ மத்திய அரசை வலியுறுத்த வேணும். ஒரு சம்பிரதாயத்துக்காக, மக்களுக்காக இல்லை, விளம்பரம் வேணும் அப்படிங்கிறதுக்கு தான் திரு டிஆர் பாலு எம்பி அவர்கள் நாடாளுமன்றத்திலே மத்திய அரசிடமிருந்து எங்களுக்கு 6,230 கோடி ரூபாய் பெரும் வெள்ளம் ஏற்பட்டு சேதமடைஞ்சிருக்கு கேட்கிறாரு. எந்த சேதத்தையும் கணக்கிடாம இந்த தொகையை எப்படி கேட்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மாநில அரசாங்கம் மத்திய அரசுக்கு தொகை கேட்க வேண்டும் என்று சொன்னால், நானும் முதலமைச்சர் இருந்தேன், இன்றைக்கு தண்ணீர் வடித்த பிறகு என்னென்ன வகையில் சேதம் ஏற்பட்டிருக்குது, அரசு மக்களுக்கு என்ன சேதம் இருக்கு, அரசு பல்வேறு துறைகள் மூலமாக என்ன சேதம் இருக்கு, விவசாயிகளுக்கு என்ன பயிர் சேதம், மின்கம்பங்கள் எத்தனை சேதம், இன்றைக்கு எத்தனை சாலைகள் சேதம், இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகளும் ஆய்வு செய்து அந்த அதிகாரி மூலமாக ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளவு நிதி தேவை, எவ்வளவு இந்த வெள்ளத்தால் சேதமடைந்தது கணக்கிட்டு அதுக்கு பிறகு கேட்டிருந்தா கொடுப்பாங்க. இப்ப எதுவுமே கணக்கெடுக்காத இந்த அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு விளம்பரப்படுத்துவதற்காக இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே திரு டி ஆல் பால் அவர்கள் தமிழகத்தில் மிஜாம் புயலால் 6,230 கோடி அளவுக்கு சேதம் அடைந்தது என்று கேட்டிருப்பது விந்தையாகவும் வேடிக்கையாகவும் இருக்கு. ரைட்டுங்க, நீங்க ஒரு ஒரு முன்ன ஒரு முதற்கட்டமாக கொடுக்கிறாங்க, நீங்க ஆய்வே செய்யலையே. நீ ஆய்வு செஞ்சிருந்தால் தானே ஒவ்வொரு ஒரு சாலை பாதிப்பா, நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து எவ்வளவு, இல்லை மின்சாரத்துறையில் சேதம் எவ்வளவு, இப்படி மக்களுக்கு என்னென்ன வகையில் சேதம் அடைஞ்சிருக்கு, இதையெல்லாம் கணக்கிட்டு ஒரு அறிக்கையாக மத்திய அரசு கொடுத்தா தான் அந்த மத்திய அரசு இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்து அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்வாங்க. ஆனால் இது ஒரு விளம்பர அரசாங்கம், மக்களுக்காக ஆட்சி செய்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் இல்லை, அப்படி வீட்டு மக்களுக்காக ஆட்சி செய்கின்ற அரசாங்கம் தான் இன்றைக்கு இருக்கின்ற திமுக அரசாங்கம். வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு மக்களை மக்களுக்கு தேவையான நிவாரணத்தை மத்திய அரசு வந்து முறையாக ஆய்வு செய்து கொடுக்காத காரணத்தினால் ஒரு தோராயமாக இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பேசிப்படுது குற்றக்கேடான. இதாங்க நான் ஏற்கனவே நான் சொன்னேன், மக்களை தூத்துக்குடியில் போய் பார்த்தோம், இங்கே திருநெல்வேலியில் வந்து பார்த்தோம், இங்கே பல ஊடக நண்பர்கள்லாம் வந்தீங்க, பத்திரிகை நண்பர்கள் வந்தாங்க, 3 நாளே எங்களுக்கு சாப்பாடே கிடைக்கல, தண்ணி இன்னும் நிறைஞ்சி இருக்குது, பல வீட்டில் இன்னும் இடுப்பளவு தண்ணி இருக்குது, எங்களுக்கு உணவு கிடைக்கல, குடிநீர் கிடைக்கல, பால் கிடைக்கல, எங்களுடைய உடைமைகளெல்லாம் சேதமடைந்து விட்டது, இதை பார்வையிட எவரும் வரவில்லை என்ற குற்றச்சாட்டை மக்கள் தெரிவிக்கிறாங்க. அதே போல இன்னைக்கு தூத்துக்குடி பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா கனமழை பொழிஞ்சிருக்குது, தூத்துக்குடி கடற்கரை ஓரமாக இருக்கிற உப்பளங்கள் எல்லாம் கடுமையாக சேதமடைஞ்சிருக்குது. ஆகவே அந்த உப்பளங்களையும் இந்த அரசு அது சம்பந்தப்பட்ட அதிகாரி அனுப்பி கணக்கிட்டு அதில் அது பாதிக்கப்பட்ட அந்த உப்புல சேர்ந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும். நாங்கள் ஆளுங்கட்சி தான் சந்திக்கிறோம், நாங்கள் சந்தித்து என்ன செய்வோம், எங்களுக்கு என்ன, ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தால் அந்த ஆளுங்கட்சியில் அரசு எந்திரத்தை முடுக்கி விட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் என்னென்ன சேதம் இருந்து கொடுத்தா தானே மத்திய அரசு கொடுக்கும். நாங்கள் வந்து எதை வச்சு கொடுக்கும், பத்திரிகையில் வர செய்தி, ஊடகத்தில் வர செய்தி, மக்கள் கொடுக்கின்ற
கருத்து இதை வச்சு தான் நான் முன்னாடி பேட்டி கொடுத்துருக்கிறேன். நேரடியாக பார்க்குறோம் மக்களுக்கு என்னென்ன தேவை என்பதை ஊடகத்தின் வாயிலாக இந்த அரசுடைய கவனத்தை கொண்டு போகிறோம், மத்திய அரசுடைய கவனத்தை கொண்டு போகிறோம். அதை இந்த அரசு செயல்படுத்த வேண்டும். இனியும் மெத்தனமாக இருக்கக்கூடாது. நீங்கள் தாங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க, நீங்களே எல்லாம் சொல்லிட்டீங்க. நான் கேட்குற கேள்வி நீங்களே சொல்லிட்டீங்க. இவ்வளோ மந்திரி இருக்கிறாங்க, இவ்வளோ ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறாங்க, இவ்வளோ அதிகாரி இருக்கிறாங்க, அப்படி இருந்து பசி பட்டியலில் மக்கள் வாழ்றாங்க. இதுதான் உண்மை. தாங்க எங்கேயுமே மக்கள் போய் பார்க்கல, எல்லா அமைச்சர்களும் வந்தாங்க. அவர் சொன்ன மாதிரி, நம்முடைய நிருபர்கள் சொன்ன மாதிரி, எந்த என்னதுங்க மாலை முரசா, மாலை முரசு நிருபர் சொன்ன மாதிரி, ஏன்னா நீ இங்கேயே இருக்கிறீங்க, நான் அங்கிருந்து வந்தேன், உங்களுக்கு நல்லா தெரியும் யார் எங்கே போனாங்க என்ன பார்த்தாங்கன்னு நல்லா தெளிவாக தெரியும். நீங்கள் வச்சிருக்கிற அந்த கருத்தின் அடிப்படையில் இங்கே அமைச்சர்லாம் வந்தது உண்மைதான். இன்றைக்கி விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டாக வந்து பார்த்துட்டு போனது உண்மைதான். ஏன்னா மக்களுடைய பிரச்சனையை அவருக்கு பார்க்கல. மக்களுடைய கஷ்டம், துன்பம், துயரம், வேதனை, அந்த துடிச்சிட்டு இருக்கிற மக்களுடைய கஷ்டங்களையும் அவர் சிந்திக்கல. ஏதோ வரவேணுங்கிறதுக்கு வந்தாரு, பார்க்க வேணுங்கிறது பார்த்தாரு. இப்போ இருக்கிறாள் இல்லையான்னு தெரியல, போயிட்டாரா இருக்கிறா, போயிட்டார், அவ்வளோதான். அவர் வந்தாரு, பார்த்தாரு, போயிட்டார். இதுதான் அவருடைய பணி.